வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவில் உள்ள புலிகள் சரணாலயங்களை பற்றி பார்க்க போகிறோம் எக்ஸாக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா புலிகளுக்கான சரணாலயங்கள் மட்டும்தான் மொத்தமாக சரணாலயங்கள் இதை பார்க்க போகிறது கிடையாது இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வயர்ஸ் இன் இந்தியா ரொம்ப இதுபோல் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இருந்தாலும் குரூப் டூ இருந்தாலும் இதுபோல் கொஸ்டின் நீங்கள் ஜாகிரஃபி ஓரியன்டாக ரிப்பீட்டடாக கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ஓரியண்டடாகவும் இது கேட்பாங்க சரி முதல்ல பார்க்கக்கூடியது பந்திப்பூர் இது ரொம்ப முக்கியமானது பந்திப்பூர் புலிகள் சரணாலயம் எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க கர்நாடகாவில் இருக்குது ஜிம் கார்பெட் இது முத முதல்ல துவங்கப்பட்ட ஒரு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சரணாலயம் ஜிம் கார்பெட் ஜிம் கார்பெட் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலேயர் ஓகேங்களா அவர் பேரால இது வழங்கப்படுது ஜிம் கார்பெட் கன்ஹா கன்ஹாங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியது கன்ஹா புலிகள் சரணாலயம் மத்திய பிரதேசம் மானஸ் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்கக்கூடியது ரொம்ப ஃபேமஸானது மானஸ் பற்றி அடிக்கடி கேட்பாங்க பலமு பலமுங்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடியது ரந்தம்பூர் அப்படிங்கிறது ராஜஸ்தான் ரந்தம்பூர் ஆறு ஆறுனு வருது அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க ஈஸியாக ஒரு சிம்பிளாக நான் வருது சிம்லிபால் அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்கக்கூடியது சிம்லிபால் ஒடிசா சரிஸ்கா ராஜஸ்தான் சரிஸ்கா வந்து ராஜஸ்தான் இந்திராவதி புலிகள் சரணாலயம் சட்டீஸ்கர் இந்திராவதிங்கிறது சட்டீஸ்கரில் இருக்கக்கூடியது நம்தப்பா நம்தப்பா வந்து வந்து அருணாச்சல பிரதேசம் இந்த ஈஸ்டர்ன் சைடு அதாவது பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அசாமு இதில் இருக்கக்கூடிய புள்ளிகள் சரணாயத்தில் அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா தூத்வா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் சரணாயம் வால்மீகி ஓகேங்களா வால்மீகினாலே பீகார் பீகாரில் தான் வால்மீகி பஞ்ச் தேசிய பூங்கா இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியது பண்டவர்கர் பண்டவர்கர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் பண்ணா அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் இந்த மத்திய பிரதேசத்தில் மட்டும் நிறைய புள்ளியியல் சரணாலயம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு மிக அடர்த்தியான காடுகள் இருக்கக்கூடியது மத்திய பிரதேசத்தில் தான் ரொம்ப முக்கியமானது இந்தியாவிலேயே மிக அடர்த்தியான காடுகள் இருக்கக்கூடியது ஓகேங்களா எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கும் அதனால் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சரணாலயங்கள் அடிக்கடி கேட்கலாம் சில டெக்னிக்கல் வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சிடலாம் நம்மேரி அப்படிங்கிறது வந்து அசாம் ஓகேங்களா நம்மேரி அப்படிங்கிறது அசாம் நம்மேரி சாத்புரா இதுவும் மத்திய பிரதேசம் தான் சாத்புரா சரணாலயம் வந்து மத்திய பிரதேசம் காசிரங்கா அஸ்ஸாம் காசிரங்கா அசாம் இதெல்லாம் அடிக்கடி காசிரங்காலும் அடிக்கடி கேட்பான் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஷின் காசிரங்கிறது அடிக்கடி கேட்பான் அர்ச்சகர் அப்சனர்கர் அப்சனர்கர் அப்படின்னு வரும் இங்கிலீஷில் அர்ச்சனர்கள் அர்ச்சனர்கள் அப்படின்னு வரும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்குது நாகர்கோல் கர்நாடகா நாகர்கோலும் இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் அதுவும் வந்து பந்திப்பூர் அப்படிங்கிறதும் அடுத்து இருக்கக்கூடிய நாகர்கோல் அப்படிங்கிறது கர்நாடகா பரம்பிக்குளம் கேரளா காவல் அப்படிங்கிறது தெலுங்கானா காவல் சையதாரி மகாராஷ்ட்ரா சையதாரி மகாராஷ்டிரா போர் அப்படிங்கிறதும் மகாராஷ்ட்ரா ராஜாஜி உத்தரகாண்ட் ராஜாஜி உத்தரகாண்ட் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கே நோட் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ